சமீபத்தில் நடைபெற்ற சிந்துயாவின் மரணம் தொடர்பில் பல சர்ச்சைகள் எழுந்து அதனை தட்டி கற்க சென்ற டாக்டர் அர்ஜுனா கைது செய்யப்பட்டு விடுதலையானது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இன்றும் கூட மன்னாரில் சிந்துயாவின் மரணத்துக்கு நீதி கேட்டு வைத்தியசாலைக்கு முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. இருந்தும் கூட அர்ஜுனா அவர்கள் அவரின் முகநூல் பக்கத்திலேயே டாக்டர் செந்தூரன் பற்றி ஒரு மடல் எழுதியிருக்கிறார். அதில் சிந்துஜாவுக்கான போராட்டம் திட்டமிட்ட ரீதியில் பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டு அண்ணன் செந்தூரனால் குலைக்கப்படுகிறது. அன்புள்ள செந்தூரன் அண்ணா, நீங்கள் எதுக்கு மன்னாருக்கு வந்து நிற்கிறீங்க என்று பொதுமக்களுக்கு விளங்காத வரைக்கும் நீங்கள் அங்கே நிற்கலாம். நீங்களா வீட்டை போகாட்டி இல்லாட்டி அவங்களே பார்சல் பண்ணி இந்தியாவில் விட்டுருவாங்க. கெதியாக கிளம்பவும் உங்களுக்கு மனநோயா என்று சொல்லி இப்படியெல்லாம் என்ன அடித்து கேட்குறாங்க. மன்னார் எனது வீடு, அதை நான் பார்த்து கொள்வேன். இப்படிக்கு அன்பு தம்பி அர்ஜுனா என்றவாறு அவர் பதிவையிட்டுள்ளார். குட் ஆஃப்டர்நூன், நான் டாக்டர் அர்ச்சுனா. உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும் நினைக்கிறேன். என்னடா நான் இப்போ தான் பார்த்தேன், டாக்டர் செந்தூரன் வந்து மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் தானே ஒரு பதாகை ஒன்றை பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து சாகும் வரை உண்ணா விரதம் பண்ண சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இப்போ தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. பார்த்தேன்னா நான் என்ன கவலை என்னென்றால், இப்போ என்ன வந்து ஒரு கள்ளன், பொம்பளை கள்ளன், சைக்கோ என்று சொல்லி இந்த போராட்டத்தில் வந்து என்ன மேக்சிமம் என்ன செய்யலுமோ, ஒரு சக டாக்டரை வந்து ஒரு டாக்டராக ஒரு அண்ணாவாக வந்து எவ்வளவு கூடாத பேரை கெடுக்கலுமோ அவ்வளோ கெடுத்து பார்த்து சரி வரையிலேன்ற உடனே இப்போ சிந்துஜாக்கு எதிரான ஆதரவான போராட்டம் என்று சொல்லி தான் உண்ணாவிரத போராட்டம் இருக்க போகிறேன்னு சொல்லி அண்ணர் செந்தூரன் அவர்கள் அங்கே வந்து நிற்கிறார் நினைக்கிறேன். இவரே சொன்னவர், நான் வந்து விபச்சார விடுதி நடத்தலாம் அப்படி இப்படி எல்லாம் இந்த காசுக்கு விபச்சார விடுதி நடத்த போகிறாரான்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இப்போ திருப்பி அங்கே வந்து நிற்கிறது என்ன மாதிரின்னு சொன்னால், தான் ஒருக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டாலும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நாள் போய் வந்து நிற்கலாம் தானே ஜெயிலுக்குள்ளேன்னு சொல்லி திட்டமிட்ட ரீதியில் போலீஸோடையும் கதை திருப்பி நம்ம நினைக்கிறேன் ஒருக்கா பிடிச்சி அடைக்கிற மாதிரி அப்படி பிளானில் போட்டு செந்தூரன் அடுத்த போராளி என்று வார ஒரு ஆசையில் வந்திருக்கார் போல்டாக்கு. மன்னார் மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்றால், இப்போ மன்னார் வந்து வைத்தியசாலை வந்து இப்போ ஒரு இக்கட்டான நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் வந்து இந்த பிரச்சனை வந்து பெருசாகப்பட்டது உங்களுக்கு வடிவாகவே தெரியும். அதால் இப்போ இவர் திருப்பியும் வந்து மன்னாரில் குழப்பாடு செய்கிறதால எனக்கு பாதிப்பு வரலாம், என்னுடைய வழக்குகளுக்கு வந்து பாதிப்பு வரலாம். நான் இவரை தூண்டி விட்டுருக்கேன்னு சொல்லலாம். சில பேர் என்ன கடிச்சு காட்டுறீங்கன்னா நீயா செந்தூரனை அனுப்பி நீ என்று சொல்லி, அப்போ அதில் எனக்கு சரியான மனக்கவலையாக இருக்குது. ரெண்டாவது, இந்த சிந்துஜாக்கும் அந்த பிள்ளைக்கும் கிடைக்க வேண்டிய நீதியல் வந்து வெவ்வேறு பக்கங்களில் போய்கொண்டிருக்கும். ஆளாளுக்கு வந்து என்ன டூ மெனி இன்க்ரீடியன்ஸ் வில் ரூயின் சூப்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து தேவையில்லாத இன்க்ரீடியன்ஸ் வந்து சூப்பை வந்து ஸ்பாயில் பண்ணி போயிடும். இப்போ மன்னர் மக்களோட ஒரு பொதுவான வேண்டுகோள், அந்த பதாகையை மெல்லமாக கலட்டி வடிவ சுற்றி அவட காருக்குள்ள வச்சுட்டு அண்ணா ஒரு தே தண்ணி எல்லாம் வேண்டி கொடுத்து பவுடர் கொஞ்சம் அடித்து அண்ணாவை பத்திரமா மன்னாரில் இருந்து வெளியால் விட்டு விடுங்கோ. மன்னார் எனது வீடு, அங்கே என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கொள்வேன். இந்த இதயமே அங்கே தான் இருக்குது, மன்னாரில் தான். அந்த பிள்ளையோட விஷயம் சம்பந்தமானது வந்து இப்போ கோர்ட்ஸுக்கு போயிட்டுது. அப்போ நாங்கள் இதில் நீதி கேட்டு போராடுறதால பிடிவசனம் ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு நாள் காங்கிரஸ் ஸ்ட்ரைக்கர்னு வந்து டிஷர்ட்டையும் அதை பச்சை கலர் ரணிலின்ற டிஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு வந்து ரணிலை ரீப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் கதையெல்லாம் வந்திருக்கு. சஜித்ன்றாங்க, ரணிலன்றாங்க. அரசியல் செய்கிறாக்கள் வந்து நான் நினைக்கல ஒரு பிள்ளைன்ற உயிரோட விளையாடி நடந்த இடத்துல இப்படியானாக்கள் வந்து அரசியல் செய்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. நான் அரசியல் செய்யக்கூடாண்டதால தான் தெளிவாக அந்த லோயஸை சூஸ் பண்ணுறது யாரு எல்லாமே சொல்லியிருக்கிறேன் அவையோட ஃபேமிலிக்கு. அது அவையோட விஷயம் என்ன, ஒரு நாள் நீதிமன்றம் வந்து கனன் நீதிபதி அவர்கள் என்ன கூப்பிட்டு இது சம்மந்தமாக ஸ்டேட்மெண்ட் தர சொன்னால் நீதிமன்றத்தில் போய் நான் இதை கொடுப்பேனே ஒழிய மற்றபடி நீதிமன்றத்தை அவமதிக்கிற எந்த செயற்பாட்டுக்கும் என்னால் அனுமதிக்க இயலாது. எனது வழக்கு நிலுவையிலும் இருப்பதாலேயும் மற்றது வெண்ணார் வைத்தியசாலையிலே பிரச்சனை போய் கொண்டிருக்கிறாலும் இப்படியான புல்லுருவிகள் செந்தூரன் மாதிரியான ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது இன்னத்தோட காயப்போடைக்கு அதோடு சேர்ந்து இன்னும் எலி புழுக்கையும் காயமாமண்டுவானுங்க. அந்த மாதிரியான அந்த புழுக்கைகளை தயவு செய்து வைத்தியசாலை வளாகத்திலிருந்து அப்புறப்படுத்து மாதிரி என்னுடைய அன்பு சகோதரங்களுக்கு ஆரவாரம் இல்லாமல் இவரை மெல்லமாக அனுப்பி வைத்தியசாலையில் ஒரு இக்கட்டான நிலைமைக்கு ஏற்படுத்தி திருப்பி என்னையும் மறுபடியும் ஜெயிலுக்கு போக பண்ண வேண்டாமன்னு சொல்லி வைத்தியசாலை இதில் வந்து என்னென்னு சொன்னால் கனவே இதுக்குல இன்வால்வ் ஆகிட்டு இந்த பிரச்சனைக்கு. அதால் தயவு செய்து இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் அதில் எல்லாத்தையுமே நிப்பாட்டு மாறும். அப்படி வற்புறுத்தி இவர் நிப்பாட்டு செய்தால் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்டை போட்டு இவரை பத்திரமா
அவரை கூட்டிக் கொண்டு போய் மன்னர் கங்காவில் விட்டுட்டு வரும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது என்ன பிரச்சனை சொன்னால், இதை வந்து தேவையில்லா பிரச்சனை வேற திரிவுபடுத்தி இது செந்தூரன் தூக்கு போட்டுட்டாராம், செந்தூரன் வந்து இன்றைக்கு சாப்பிடாமல் இருந்துட்டாராம் என்று சொல்லி அப்படி பிரச்சனைகள் வந்து கடைசியாக இருந்தால் சிந்துஜாண்ட பேர் எந்த பேர் கூட இதில் அடிபடுறது நான் விரும்பல. அது சிந்துஜாக்கான போராட்டம், அது மன்னர் மக்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். இந்த அறப்படித்த எலிப்புழுக்கைகளை தயவு செய்து வெளியில் விடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.